ஹலோ கைஸ் வெல்கம் டு ரைடிங் நிஞ்சா டென்ஆர் சேனல். இங்கே இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ஆக்சரிஸ் தட் வி ஷுட் பை பிஃபோர் கெட்டிங் எ சூப்பர் பைக். ஸோ என்ன சில ஆக்சரிஸ்லாம் வந்து நீங்கள் பைக் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், அண்ட் சிலதெல்லாம் வந்து நீங்கள் லேட்டராக கூட வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த ஆக்சரிஸ் ஒரு டீடெயில்ஸ் தான் சொல்ல போகிறேன். இது வந்து டென்ஆர் மட்டும் கிடையாது, இது R15 V3 வந்து எல்லா வண்டிக்குமே அப்ளிகபிள் தான். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு நம்ம மேலே வந்து போவோம். ஃபஸ்ட்டு ஆக்சரி பார்த்தீங்கன்னா விண்ட்ஸ்க்ரீன். இது வந்து பியூர் விண்ட்ஸ்க்ரீன். இது எதுக்காக வந்து பைக்கில் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்ட்பிளாஸ்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விண்ட்ஸ்க்ரீன் வந்து மாற்றிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இது போடுவாங்க. அண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்லேயே வந்துட்டு 200 மேலே வந்து ரொம்ப விண்ட்பிளாஸ்ட் இருந்துச்சு ஹெல்மெட் கிட்ட. ஸோ அதனால தான் வந்து இது போட்டிருக்கேன். அந்த விண்டையும் பிரேக் பண்ணி சீக்கிரமாகவும் ஆக்சலேட் பண்ணி போகுது. ஸோ லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் தேர் பிட்வீன் ஸ்டாக் அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட். ஸோ இந்த விண்ட்ஸ்க்ரீன் நான் போட்டிருக்கேன். இது வந்து டென்ஆருக்கு வந்து பியூகு, டபுள் பபுள் அண்ட் ஜீரோ கிராவிட்டி இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து வாங்கி போட்டுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி எல்லா வண்டிக்குமே சரி, உங்களுக்கு V3லையுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து விண்ட் பிளாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வைசரை வந்து மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பார்ட், ஃபஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபோக் ப்ரொடெக்டர்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து சப்போஸ் கிராஷ் ஆகி கீழே வந்து விழுந்து தேயுதுன்னா, ஈவன் ஃபார் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே இது இருக்கும். அப்படி ஆகுதுன்னா இந்த ஃபோர்க் வந்து காண்டாக்ட் வந்து டைரெக்டாக ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் தென் இந்த கேலிப்பருக்கு பார்த்திங்களா, இதுக்குமே வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுவுமே வந்து சீக்கிரமாக கீழே ரெண்டுமே வந்து கிரவுண்டில் வந்து பட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ரொடக்டார் வந்து போட்டிருக்கேன் ஃப்ரண்ட்டில். ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா 4500 சம்திங் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈவோடெக்கு நான் வாங்குது. பட் உங்களுக்கு மற்ற வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ஸ் நிறையவே கிடைக்குது. சின்ன வண்டிகளுக்கும் சரி, மிடில் செக்மெண்ட்டுக்கும் சரி, அதுவும் கிடைக்குது. நீங்கள் வந்து பிராண்ட் வைஸ் அண்டு குவாலிட்டி வைஸ்னு பார்த்து ரிசர்ச் பண்ணி வாங்குங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ. ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஈவோடெக் ரேடியேட்டர் கார்டு போட்டிருப்பேன். ரேடியேட்டர் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ஒரு வண்டி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டெலிவரி எடுக்கிறீங்கன்னா அப்போயே வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க ரேடியேட்டர் கார்டு. அண்ட் இது எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோன்னா வந்து கல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இங்கே அடிக்க பார்க்கும். சரிங்களா? அடிக்கும், கண்டிப்பாக வந்து அடிக்கும். ஸோ நீங்கள் போகிற ஸ்பீடுக்கு அப்போ வந்து என்ன ஆகுனா, இந்த ரேடியேட்டர் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் டேமேஜ் ஆகி உள்ளே போகிற பேசேஜ் வந்து லீக் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ரேடியேட்டர் கார்டு போச்சுன்னா அவ்வளோதான், வண்டி வந்து டமாவும் கொஞ்சம் தூரத்துலேயே ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் ரேடியேட்டர் கார்டு வந்து மறக்காமல் நீங்கள் வண்டி எடுக்கும் போதே வந்து போட்டுடுங்க. அது R15 V3 இருந்தாலும் சரி, ஜெட்எக்ஸ்டனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பைக்காக இருந்தாலும் சரி, ரேடியேட்டர் கார்டு மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஷோரூமில் டெலிவரி எடுக்கும் போதே போட்டுடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் இப்போ வர ரேடியேட்டர் கார்டு, இப்போ வர டென்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேடியேட்டர் கார்டு இருக்கும், அடிஷ்னல் ஆயில் கூல் ரேடியேட்டரும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு கார்டு வரும். ஓகேங்களா? அது வந்து மார்க்கெட்டில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க, ரெண்டு கார்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன் ஃபோர் ஸ்பாய்லர். இது வந்து பியூக், இதுவும் பியூக். இதோட விலை பார்த்திங்கன்னா 17,000. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னு சொல்லுவோம்னா, டவுன் ஃபோர்ஸ் ஸ்பாய்லர்னு வந்து சொல்லுவோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஃபோர்ஸ் ஸ்பாய்லர். இந்த டவுன் ஃபோர்ஸ் ஸ்பாய்லர் எதுக்காக யூஸ் ஆகுனா, ஹேர் வந்து இப்படி போகும்போது, ஓகேங்களா, வண்டி வந்து இப்படி போகும்போது ஹேர் வந்து இது மேலே பாஸ் ஆகி ஹேர் வந்து இதை அழுத்தும், வண்டி வந்து ஃப்ரண்ட்டில் அழுத்தும். ஸோ ஃப்ரண்ட்டில் அழுத்துச்சுன்னா என்ன ஆகுனா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து வீலிங் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இது. ஹை ஸ்பீட்ஸ்லலாம் எப்போவுமே இந்த மாதிரி வண்டியில் வீலி ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண தான் இந்த டவுன் ஃபோர்ஸ் ஸ்பாய்லர். அண்ட் தென் கட் பண்ணும் போதும் இது வந்து ஏரோடைனமிக்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ கட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து மோட்டோ ஜிபி பைக்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு இப்போ வர ஸ்டாக் பைக்லேயே வந்து கொடுக்குறாங்க. ஜெட்எக்ஸ் டென்ஆரில் வந்து ஸ்டாக்லேயே வந்துருக்கு. அது இந்த மாதிரி தனியாக வராது, இந்த மாதிரி ஹெட்லேயே வந்து பாசேஜ் கொடுத்துருக்காங்க. அது ஏரோடைனமிக்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நான் ஊட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் தென் ஸோ இதுதான் டவுன் ஃபோர் ஸ்பாய்லர். இது வந்து R15 V3 வந்து செஞ்சு போடுறாங்க கைஸ், நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இதையும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க, உங்கள் பைக் கிடச்சா வாங்கி போட்டுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆக்சரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், பியூக் ஹைடெக் ஃப்ரேம் ஸ்லைடர். ஸோ இந்த ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய தடவை வந்து காப்பாற்றிருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஒரு 3 தடவை வந்து கீழே விழுந்துருக்கு கைஸ். ஓகேங்களா? ஸ்டாண்ட் போட்டு மண்ணில் வந்து ஸ்டாண்ட் நிற்காமல் விழுந்துருக்கு. அண்டு ஸ்லிப்பாகவும் விழுந்துருக்கு என் கையிலேருந்து ஃபஸ்ட் டைம். அண்டு ஃப்ரெண்டு ஒரு தடவை வந்து போட்டால். ஸோ இந்த மாதிரி வந்து அப்போலாம் வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். இது எப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து சாஞ்சிச்சுன்னா மொத்த வெயிட்டுமே வந்து இங்கே தான் போகும். வண்டியோட மொத்த வெயிட் நீங்கள் போச்சுன்னா இதுவே வந்து தாங்கிக்கும். இங்கே இருக்க பார்ட் வந்து எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா? எதுவுமே அடி வாங்காது. ஸோ ஃபேரிங்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் காப்பாற்றிடலாம்.
இது நிறைய தடவை விழுந்திருக்கேன், என் கூட இருந்தவே பார்த்துருக்காங்க இது இதோட யூசேஜ் என்னென்னு அவங்களுக்கும் புரியும். ஸோ மறக்காமல் வந்து ஃப்ரேம் ஸ்லைடு மட்டும் எப்படியாவது போட்டுருங்க சரிங்களா. ஸோ பிகாஸ் இங்கெல்லாம் உங்களுக்கு செலவு அதிகமாகும், வண்டி ஏதாவது கிராஷ் ஆச்சுனாலோ இல்லை தவறு கீழே விழுந்தாலோ உங்களுக்கு சைட் பார்ட் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகும். அதுவும் முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஃபேட் வெஹிக்கல்ஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து போட்டு எடுங்க, ஃப்ரேம் ஸ்லைடர் ரெண்டு ரேடியேட்டர் மஸ்ட்டு எடுக்கும் போதே போட்டு எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் பேடு. ட்ராக்ஷன் பேட் அப்படின்னு வந்து சொல்லுவேன், இது வந்து டேங்க் பேடு, இது உங்களுக்கு தெரியும், இது வந்து ட்ராக்ஷன் பேடு. இது இப்போ சில பேர் டேங்க் பேடுன்னு சொல்லுவாங்க, பட் டேங்க் பேடு வந்து இதுதான், இது வந்து ட்ராக்ஷன் பேட். ட்ராக்ஷன் பேட் இந்த சென்ஸ் வந்து இது எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து கார்னரிங் அடிப்போம் பார்த்தீங்களா ஹில்ஸ்லாம், அப்போது நீ வந்து அந்த சைடு தேய்க்கும் போது இந்த சைடு வந்து லேப் வந்து இங்கே தான் வந்து சப்போர்ட் கொடுக்கும். சப்போர்ட் கொடுக்கும்போது இந்த டேங்க்லேருந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பேடு. இது வந்து நிஜமே செம குவாலிட்டி, இது நான் போட்டுக்கிறது ஈஸி கிரிப், இது இதோட விலை வந்து 4000 சம்திங் இருக்கும் இதுவும். ஸோ இதோட யூஸும் இருக்கும். ஸோ பாருங்கள் உங்கள் வண்டிக்கு வந்து எந்த மாதிரி ட்ராக்ஷன் பேடு வந்து அவைலபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டில்ன்னு சொல்லிட்டு. அண்டு இதோட விலை வந்து சொல்ல மாட்டேன், இதோட விலை வந்து 14,500 வரும் இது சொல்லிட்டேன். அண்ட் இதுவும் சொல்லிட்டேன், இது வந்து 17,000, அது வந்து 4,000. ரேடியேட்டர் கார்டு வந்து எனக்கு 10,000 ஆச்சு, அண்ட் தென் இதுவும் 10,000 கேஸ் 9,000 சம்திங் வரும் அரௌண்டாக வந்து 10,000 வச்சுக்கோங்களேன், குறைய சார்ஜ் எல்லாம் 10,000 ஆச்சு. அண்ட் தென் கைஸ் இது வந்து அக்சசரிஸ் கிடையாது, இது ரெண்டும் என்னென்னு கேட்பீங்க சில பேர், இது வந்து இது வந்து அக்சசரிஸ் கிடையாது, இது வந்து கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்காக நானே வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் கோப்ரோலாம் போட்டு இந்த ஸ்பீட் ரெக்கார்டு இந்த ஆர்பிஎம் லைட் ரெக்கார்டிங் இங்கே தான் பண்ணுவேன், 360 நான் இங்கே தான் மவுண்ட் பண்ணுவேன், இங்கேயும் மவுண்ட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு தான் இது வச்சுருக்கோம். ஆ அண்ட் தென் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என் வண்டியில் வந்து எனக்கு இது ரெண்டுமே தரல, ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இது வராது, இது ரெண்டுமே வந்து எனக்கு 40,000 ஆச்சு, கவாசாக்கிலேருந்து டேரெக்டாக வாங்கினாலும் எனக்கு வந்து இவ்வளோ காஸ்ட்லி ஆச்சு. அப்போ வந்து அலிஎக்ஸ்பிரஸ்லேருந்து விசாரித்தா இந்த மாடல் வந்து நாட் ஷியோர்னு சொல்லிட்டாங்க, இல்லைனா நான் ஃபுட் டெஸ்ட் வந்து கம்மியாக ஒரு 10,000 போட்டிருப்பேன், பட் வந்து எனக்கு கிடைக்கல என் நேரம், அதனால் வந்துட்டு சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு கவாசாக்கிலேயே வந்து இந்த சீட்டும் இந்த ஃபுட் டெஸ்ட்டும் போட்டுக்கிட்டேன் நான். பட் நார்மல் பைக்ஸ் எல்லாத்துக்கும் வந்துடும்னு நினைக்கிறேன், ஸோ உங்களுக்கு அந்த செலவு இருக்காது. இது மட்டுமே எனக்கு வந்து 40,000 ஆச்சு கைஸ். அண்ட் தென் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஸ்ட்ரன் ரேசிங் போட்டிருப்பேன், இப்போ தான் வந்து ஸ்டாக் இருக்குது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஸ்டாக் வந்து மாற்றிருக்கேன்ட்டு. லாக்டவுன் முடிஞ்சு நான் வந்து ஏஆர் மாற்றிடுவேன், ஆக்சுவலாக ஏஆர் வந்து டிபி கிளர் வந்து நான் மாற்றிடுவேன். அண்ட் வாங்கிறது வந்து ஸ்லிப்பாக தான், எனக்கு வந்து 92,000 சம்திங் அந்த ரேஞ்ச் வந்து ஆச்சு. ஃபுல் சிஸ்டம்னா எக்ஸ்ட்ரா வந்து 70,000 ஆகும் கைஸ். ஃபுல் சிஸ்டம் நீங்கள் எக்ஸாஸ்ட்னா ஹெட்டர்ஸ்லேருந்தே வந்து டைட்டானியம் வரும், பட் இது வந்து ஆல்ரெடி ஹெட்டர் வந்து டைட்டானியம்னால நான் வந்து டைட்டானியம் ஹெட்டர் வந்து வாங்கலை. ஸோ அதனால் இந்த எக்ஸாஸ்ட் வந்து இவ்வளோ ஆச்சு. ஆஸ்டன் ரேசிங் மட்டும் இல்லை, எஸ்சியும் இருக்குது, ரேஸ் ஃபீட்டும் இருக்குது, டைவோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய எக்ஸாஸ்ட் இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை பார்த்து வாங்கிக்கோங்க. கம்பெனி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற எக்ஸாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரோபோக் எக்ஸாஸ்ட். எனக்கு வந்து அதில் ஒன்லி பேஸ் மட்டும் தான் வருமே தவிர சவுண்ட் லவுட் சவுண்டு வந்து வரல, அதனால தான் நான் வந்து ஏஆர் போனேன். அண்ட் தென் கிளச்சு பிடிச்சா அதில் வந்து சவுண்டு கண்ட்ரோல் ஆகும், அது ஒரு மெயின் திங் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்விங் ஆம் ப்ரொடக்டாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ எப்படி ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோக் ப்ரொடக்டாக போட்டிருக்கணும், அது அதே மாதிரி இது வந்து ஸ்விங் ஆம் ப்ரொடக்டாக. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங் ஆம் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இது வந்து கிராஷ் ஆகும்போது சைடில் வந்து தேய்ச்சிட்டு போகும்போது இது வந்து காண்டாக்ட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகும். அண்ட் இது பேர் என்ன சொல்லணும்னா ஸ்விங் ஸ்பூல்ஸ். ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெடாக் போட்டு மவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். சில பெடாக்லாம் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்து வச்சு வரும், அதை வச்சு பண்ணால் இந்த ஸ்விங் ஆம் மேபி டேமேஜ் ஆகவும் சான்சஸ் இருக்குது, அதாவது ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஸ்விங் ஸ்பூல்ஸ் வந்து போட்டிருப்போம். ஸோ அதனால் இதில் வந்து மாட்டி மவுண்ட் பண்ணுவோம். ஸோ வண்டியோட பேக் டயர் வந்து நமக்கு ஹையர் பொசிஷனுக்கு வந்துடும், ஹையர் பொசிஷன் வந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து பேக் டயர் வந்து ஸ்பின் பண்ணுறதுக்குலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும், அண்ட் செயின் லூப் பண்ணவோ இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பைக் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெடாக் ஸ்டாண்டோ வாங்கிக்கோங்க. இந்த பெடாக் ஸ்டாண்ட் வந்து அமேசானிலே கிடைக்கும், 2,800 அந்த மாதிரி சம்திங் ரேஞ்சில் இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு பிராண்ட்ஸ் கிடச்சாலும் நீங்கள் அதையும் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களோட பட்ஜெட்டும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு அக்சசரிஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டைல் டடி வந்து மாற்றலை, நிறைய பேர் வந்து டைல் டடி மாற்றுவீங்க ஸ்டைலாக. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டைல் டடி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்து என்ன டைல் டடி இருக்கோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பர் பைக்ஸ் வந்து ஆரஞ்சு டைல் டடியே வந்து கிடைக்குது, அதுலேயே மேக்னெட்டிக் டைல் டடி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களோட யூசேஜ் பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைல் டடி வாங்கிக்கோங்க. ஸோ கைஸ்
அந்த சைடு ஃபுல்லாக சொல்லிட்டேன், அந்த சைடு என்ன இருக்கோ அதே தான் வந்து இந்த சைடு. ஸோ மோஸ்ட்லி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அண்ட் தென் மெயினாக வந்து சொல்ல மாட்டேன், இது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெட்லாம்ப் அதாவது பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் லைட் போட்டிருப்பேன். எனக்கு வந்து ஸ்டாக் வந்து நிஜமாகவே வந்து பத்தலை. இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து பத்தலைன்னா நீங்களும் வந்துட்டு ஒயிட் லைட்டுக்கு மாற்றிக்கோங்க. அண்டு நான் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஐ எச் செவன் மாடலு 9000 லூமினஸ் வந்து. ஸோ உங்கள் பைக்குக்கு என்ன மாடல் வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி எச் செவன் எச் ஃபோர் இது மாதிரிலாம் டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்கள் பைக்குக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு ஸ்பெக்கு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் லைட் வந்து மாற்றிக்கோங்க. விசிபிலிட்டி நிஜமாகவே வந்து நல்லாயிருக்கும் ரோட்டில். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு நல்லா இருந்துச்சு. அந்த நைட்டையே வந்து கொஞ்சம் டூப்ளிகேட்ஸ் வந்து கேள்விப்பட்டேன் அமேசானில். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க, அது ஒரிஜினலாக பார்த்து வாங்குங்க. அண்ட் தென் வந்துட்டு நைட் ஐ தவிர மற்ற இன்னும் நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது கைஸ், நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சரிஸ் நான் போட்டிருக்கிறது. அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து இது ஆக்சரிஸ்னு சொல்ல முடியாது, பிபி ஃபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட பைக் வந்து ரொம்ப எல்லாருக்குமே எல்லாம் அவங்கவுங்க பைக் காஸ்ட்லி தான். ஸோ ஃப்ரெண்டில் வந்து முடிச்சா பிபிஎஃப் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வண்டி எடுத்து ஒரு ரெண்டாவது நாளே போய் பிபிஎஃப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மட்காடும் இதுவும் படிக்கோங்க கைஸ் மெயினாக ஓகேங்களா. இந்த பார்ட் பிகாஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது மண் வந்து அடித்து இங்கெல்லாம் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணோம். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டேவே வந்து பெங்களூர் போயிட்டு வரும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து பெயிண்ட் வந்து பீல் ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்தா தெரியும் பீல் ஆஃப் ஆகிருக்கா. ஸோ உடனே போயிட்டு நான் வந்து பிபிஎஃப் பண்ணிட்டேன் ரைடு முடித்தோன்னே. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆக்சரிஸ். அண்டு வண்டி வேறு நான் வார்ம் அப் பண்ணோம் ஓகே, அதையும் பண்ணிடலாம். நீங்களும் எக்ஸாஸ்ட் சவுண்டு எதிர்பார்ப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அதையும் பண்ணி காமிச்சிட்றேன். ஆன் பண்ணலாமா? பாருங்களேன் பார்க்கவே பயமா இருக்குதுப்பா. நிஞ்சான் பேரு சாதாரணமா வைக்கல. ஸோ கைஸ் எப்பவுமே வந்து பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஆக்சுவலாக அவங்க பைக் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும். அண்ட் பிகாஸ் ஆயில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிருக்கும் ஓகேங்களா. இன்ஜின் கீழே அது வந்து ஃப்ளோ ஆகி ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அதாவது 60 degrees டெம்பரேச்சர் வந்தோன்னே நான் வந்து ஏன் வண்டி எடுப்பேன் எப்போவுமே. ஸோ 63 வந்தோடனே நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சுருவேன் வண்டியை. ஸோ எப்போவுமே நீங்களும் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே டக்குன்னு வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடாதீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விடுங்க, ஆயில் வந்து நல்லா ஃப்ளோ ஆகட்டும். உள்ளே ஃப்ளோ ஆகிட்ட உடனே நீங்கள் எடுங்க சரிங்களா. ஓகே டெம்பரேச்சர் ஏறிட்டு இருக்கு. 63 வந்தோடனே நம்ம ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கைஸ் நான் ஆக்சரிஸ் பற்றி சொல்லிட்டேன், என் வண்டியில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த வேறு ஏதாவது ஆக்சரிஸ் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஓகே சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பை.